அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மாபாத். கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மஸ்கட் மண்டலம் சார்பாக தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற ரமலான் தொடர் பயான் நிகழ்ச்சியினுடைய 2வது 10 தினங்களுக்கான தலைப்பு ஹிஜ்ரத் தரும் படிப்பினை. இந்த தலைப்பினுடைய 4வது தினத்தில் நாம் அனைவரும் தற்பொழுது குழுமியிருக்கின்றோம். இதனுடைய முந்தைய நாள், அதாவது 2வது தினம், நேற்றைய தினம் பயான் இல்லை, அந்த 2வது தினத்தினுடைய கடைசியில் ஹிஜ்ரி 11வது வருடத்திலே ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 நபர்களை அழைத்து பேசினார்கள். அந்த 6 நபர்களிடத்தில் இஸ்லாத்தை சொல்லி அவர்களும் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதை தொடர்ந்து மதீனாவிலே அவர்கள் சென்று இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்தார்கள். அப்படி பரப்பும் பொழுது நபி அவர்களை பற்றிய பேச்சு மதீனா முழுவதும் பரவியது என்கிற செய்தியை நம்ம சொன்னோம். அந்த செய்தி சரியானது தான், அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் அந்த செய்தியை சொல்லும் பொழுது அதுதான் பைஅத்துல் அக்கபா அல் ஊலா, அதாவது 1வது பைஅத்துல் அக்கபான்னு நம்ம தவறுதலாக சொல்லிட்டோம். 1வது பைஅத்துல் அக்கபா அது கிடையாது. 1வது பைஅத்துல் அக்கபா என்பது இந்த நாம் சொன்ன சம்பவத்துக்கு அடுத்து தான் நடக்கிறது. இன்ஷாலா இது இன்றைக்கி தான் அதை நம்ம சொல்ல போகிறோம். அதில் தவறுதலாக நம்ம அன்றைய தினத்தினுடைய அந்த கடைசி ஒரு 28 முதல் 30 நிமிடம் அதுக்கு இடைப்பட்ட அந்த 2 நிமிடங்களில் நம்ம செய்தியை பதிவு வச்சிருன்றதை நான் ஒரு தகவலாக சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம இன்ஷாலா இன்றைய செய்திக்குள்ளாக நம்ம போகலாம். அதாவது அந்த ஹிஜ்ரி, அதாவது நபியவர்களுடைய நபித்துவம் ஆரம்பித்ததிலிருந்து 11வது வருடத்தில் தான் இந்த 6 பேர்களை சந்திக்கக்கூடிய சம்பவம் ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் நடக்கிறது. இதுதான் துவக்கம் மதீனாவாசிகளை. அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. பார்த்தவங்கள்ட்ட சொன்ன பின்னாடி அடுத்த வருடம், அதாவது நபித்துவத்திலிருந்து 12வது வருடம் இருக்கு இல்லையா, அந்த 12வது வருடத்தில் தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பையத்துல் அக்கபா என்கிற உடன்படிக்கையை முதலாவதை செய்கிறார்கள். முதலாவது மொத்தம் 2 பையத்துல் அக்கபா இருக்கிறது. 1வது பையத்துல் அக்கபா இப்போ தான் அல்லாஹுடைய தூதர் அவங்க வந்து செய்கிறாங்க. நபித்துவத்திலேருந்து 12வது வருஷம், அதாவது 52வது வயது நபி அவர்களுக்கு, அந்த வயசில் தான் அவங்க செய்கிறாங்க. இப்போ எத்தனை பேர் வர்றாங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட அதில் வந்த நபர்கள், முன்னாடி வந்த நபர்கள் அவங்களோடு சேர்த்து இதில் வந்திருக்கக்கூடிய மொத்த நபர்கள் மொத்தம் 12 நபர்கள் வந்திருக்கிறாங்க. முன்னால் 6 நபர்கள் வந்தாங்க, இப்போ எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 12 நபர்கள். அதில் அந்த 6 நபர்கள் யாருன்னு அன்றைக்கி நம்ம வந்து வாசி காட்டியாச்சு. இன்றைக்கி புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு 6 நபர்கள், அதில் முக்கியமான ஆட்கள் உபாதா பின் சாமித் ரலியுல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல் முஆத் பின் ஹாரிஸ் இப்னு அஃப்ரா ரலியுல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க உட்பட ரொம்ப முக்கியமான ஒரு 6 பேர்களை அழைச்சிட்டு மொத்தம் 12 பேராக அந்த சபையில் வந்து அவங்க உட்கார்றாங்க. அவங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய வேளையில் என்ன நடக்குதுன்னா, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடன்படிக்கை எடுக்கிறார்கள். அதுதான் அக்கபாவினுடைய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்பது இஸ்லாமிய ஒரு வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கை தான் இஸ்லாமியர்களை ஒரு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லலாம். சஹீஹுல் புகாரியில் அந்த உடன்படிக்கை வருகிறது. அதாவது புகாரியில் 18வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உடன்படிக்கையின் பொழுது எங்களை அழைத்தார்கள். அழைத்து அவர்கள் சொன்னார்கள், பாயுனி, என்னிடம் நீங்கள் பையச் செய்யுங்கள், உடன்படிக்கை செய்யுங்கள். அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்க மாட்டீர்கள் என்று செய்யுங்கள். அந்த உடன்படிக்கை என்பது ஏதோ எனக்கு கட்டுப்படுங்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் முதலில் சொல்லவில்லை. ஒரு முஸ்லீமாக ஒருவன் வருகிறான் என்று சொன்னால் அவன் முதன் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம்,
அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காமல் இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது தான். இதுதான் முதல் செய்தி. அல்லாஹ் இதைத்தான் முதல் செய்தியாக கொடுக்குறான். அல்லாஹுடைய தூதர் அந்த மக்களிடத்தில் இதை அவர்கள் வந்து ஆரம்பமாக பதிவு செய்கிறார்கள். அல்லா அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்க கூடாது. ஒலா தஸ்ரிகு, நீங்கள் இன்னொருவருடைய பொருளை திருடக்கூடாது. ஒலா தஸ்னு, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது, அந்த அருவறுப்பானதில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. ஒலா தக்துலு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளை நீங்களே கொல்லக்கூடாது. ஒலா தக்துபி புஹ்தானின் தஃப்தரூனஹு பைன ஐதீக்கும் வர்ஜுலிக்கும், உங்கள் கைகளுக்கும் கால்களுக்கும் நடுவிலே நீங்கள் ஒரு அவதூறை பரப்பி திரியக்கூடாது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க செய்யாததையெல்லாம் சொல்லாததையெல்லாம் பரப்புறீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. ஒலா தஸூனி ஃபி மஅரூஃபின், நன்மையான விஷயத்தில் எனக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது. ஃபமன் வஃபா மின்கும், இந்த ஒப்பந்தத்தை என்னிடம் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கையை உங்களில் யாரெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களோ, ஃபா அஜ்ருஹு அலல்லாஹ், அவர்களுடைய கூலி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கிடைக்கும். ஒமன் அசாப மின் தாலிக ஷையன், இதில் யாராவது நீங்கள் அதை செய்து விட்டீர்களே ஆனால், இதெல்லாம் செய்ய மாட்டேன் உடன்படிக்கை எடுத்திருக்கீங்கல்ல, அந்த உடன்படிக்கையில் நீங்கள் எதையாவது செய்ய தவறி விட்டீர்களே ஆனால், ஃபஊக்கிப பிஹி ஃபித் துன்யா, அதற்காக வேண்டி இந்த உலகத்திலேயே நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். திருட மாட்டேன்னு நீங்கள் வந்து ஒப்பந்தம் செஞ்சுருக்கீங்க, ஆனால் திருடி விட்டால் உலகத்திலே அல்லாஹ் உங்களுக்கு தண்டனையை கொடுப்பான். நீங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள், அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் மீறி அந்த காரியத்தை செய்து விட்டால் உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டனையை கொடுப்பான். அது மட்டுமல்லாமல் நீங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டேன் என்றும் எங்களிடம் ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள், அதை நீங்கள் மீறிவிட்டீர்களே ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே தண்டனையை கொடுத்து ஃபஹுவலஹு கஃபாரா, அதே உங்களுக்கு பாவ பரிகாரமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி விடுவான். ஒமன் அசாப மின் தாலிக ஷையன், யாராவது இந்த பாவங்களை செய்து இப்போ சத்தரஹுல்லா, அல்லாஹ் அதை மறைத்து விட்டான் என்று சொன்னால், ஃபா அம்ருஹு இலல்லா, அது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அல்லாஹ் அதற்கான தண்டனையை கொடுப்பான். உலகத்தில் தண்டிக்கப்பட்டுட்டா அது கஃபாராக மாறிடும். இதுதான் மார்க்க சட்டங்க. பொதுவாக ஒருத்த வந்து இந்த உடன்படிக்கை எடுக்காட்டாலும் கூட, ரசூலுல்லாஹ்ட்ட உடன்படிக்கை எடுக்காமல் இன்றைக்கி ஒரு முஸ்லீம் புதுசாக சேர்றான், அவன் யார்ட்டையும் போயிட்டு பையத்தெல்லாம் எடுக்க முடியாது சரிங்களா. ஷஹாதா சொல்லி கலிமா சொல்லி இஸ்லாத்தில் சேர்ந்துக்கிற வேண்டியதான். இப்போ திடீர்னு அவன் போய் திருடிட்டான்னு சொன்னால், இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அந்த திருட்டுக்கு அவனுக்கு கையை வெட்டுவார்கள். கையை உலகத்தில் வெட்டிட்டா அது வந்து அவர்களுக்கு தூய்மையாக மாறி விடுகிறது, அதுலேயே எல்லாம் பாவத்தை மன்னிச்சிருவான். பாவம் செஞ்சான், அதுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே இவருக்கு என்ன நம்ம வந்து தண்டனை கொடுக்க முடியும், எல்லாம் மன்னிச்சிருவான். இதான் மார்க்க சட்டம். அப்படி அவர் தீமை செய்து திருடி அந்த திருட்டு குற்றத்தை அல்லாஹ் மறைத்து விட்டான் என்றால், இவர் செய்யலன்ற மாதிரி அல்லாஹ் வந்து மூடி மறைச்சிட்டான் அல்லது வெளியே யாருக்கும் தெரியவில்லை என்று சொன்னால், ஃபம்ருஹு இலல்லாஹ், அந்த காரியம் அல்லாஹ்விடம் சென்று விடுகிறது. இன்ஷா ஆக்கபஹு, அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிப்பான். ஒ இன்ஷா அஃபா அன்ஹு, அல்லாஹ் நாடினால் அவரை அல்லாஹ் மன்னித்து பிழை பொருள் அருள்வான் என்று சொல்லி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த பையத்துல் அக்கபாவில் நடந்த முதல் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை தான் அவங்க வந்து ஆழமாக அந்த மக்கள் மனசில் பதிகிற வண்ணம், எப்படி ரசூல்லா வந்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, ஒரு முஸ்லீமாக ஒருத்தவர்கான அந்த காரியம்லாம் அவன் செய்யக்கூடாது. இஸ்லாத்தை ஏற்று வந்தானா முதல்ல அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது. அல்லாஹுக்கு செய்கிற மிகப்பெரிய அநியாயமே இந்த இணை வைப்பு தான். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய ஹிஜ்ரத் பயணத்தினுடைய துவக்கமாக இந்த பையத்துல் அக்கபா என்கிற முதலாவது உடன்படிக்கையை தான் அவர்கள் மிக முக்கியமானதாக கருதுகிறார்கள். இதான் ஸ்டார்டிங். அப்படி அந்த ஒரு விஷயத்தை அவங்க செய்யும் பொழுது அந்த மக்களிடத்தில் இந்தந்த உடன்படிக்கையெல்லாம் வாங்கினாங்கன்னு சொல்லி நாம் வந்து ஹதீஸுகளில் பார்க்க முடிகிறது. புகாரியில் 18வது செய்தியாக நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த அடிப்படையில் அவங்க சொல்லி அந்த மக்கள்கிட்ட வந்து மார்க்கத்தையெல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள அடுத்து அனுப்பவும் செஞ்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதாவது ஒரு தூதரை அனுப்பி வைக்கிறார்கள் மதீனாவிற்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து ஒரு தூதர், அந்த தூதர் என்ன செய்கிறாருன்னா போய் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்காக. அவரும் போயிட்டு அங்கே போய் பகிரங்கமாக நின்று சொல்லிட முடியாது, அங்கே ரகசியமாக அழைச்சி தான் சொல்கிறாங்க. அந்த தூதர் யார் என்று சொன்னால், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு.
நம்முடைய வரலாற்றில் ஹதீஸ் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு மிகுந்த சஹாபி, மிகவும் நல்ல ஒரு தியாகத்திற்கு எடுத்துக்காட்டாக அடிக்கடி நாம் பயான்களில் சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் முஸ்அப் இப்னு உமைர். அந்த சஹாபியை தான் ஒரு சஃபீராக, ஒரு தூதராக அல்லாஹுடைய தூதரவர்கள் மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவங்க போய் அங்கு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்கிறாங்க. அதில் சில பேச்சுகளும் நடக்கிறது. ஒரு ஆள் வந்து ஏற்றுக்கிற மாட்டேன்றாங்க, நான் உங்களை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, இப்படியெல்லாம் நடக்குது தான். அதை மீறி தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்ன அந்த விஷயத்தினை முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் எடுத்து சொல்லி அங்கு உள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை ரொம்ப ஒரு கனிவோடு ரொம்ப பக்குவமாக அங்கிருந்து அவங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அடுத்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த வருடம் வந்துவிட்டது. அதாவது அந்த 13வது வருடம், இது நடக்கிறது 12வது வருடம், 13வது வருடம் இருக்கு இல்லையா, ஹஜ்ஜுடைய காலம். ரசூல்லா வந்து இந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்தை தான் அப்படியே நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்ற நாளெல்லாம் ரெண்டாவதுங்க. ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மக்களும் வெளியே இருந்து வருவாங்க. இவங்க யாரையும் போய் தேடி போக தேவையில்லை தானே, வரக்கூடியவங்களை இவங்க அழைச்சி எப்படியாவது அவங்கள்ட்ட மார்க்கத்தை சொல்லிட்டா போதும். அவங்க ஏற்றுக்கிறது புறக்கணிக்கிறது ரெண்டாவது, அவங்க காதில் செய்தியை போட்டால் போதும் தானே. அந்த ஒரு இதுக்காக வேண்டி ஹஜ்ஜுடைய காலகட்டத்தை அல்லாஹுடைய தூதர் ரொம்ப அழகாக அவர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டார்கள் என்று தான் நம்ம சொல்லலாம். அப்போது 13வது வருஷம் ஹஜ்ஜுடைய காலம் வரப்போகுது. அதுக்கு முன்பாகவே அந்த தூதர் முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் வந்து ஒரு நற்செய்தியை சொல்கிறார், சந்தோஷமான செய்தி. நான் போய் மதீனாவில் சொன்னேன், அவங்கெல்லாம் அதை ஏற்றுக்கிட்டாங்க, ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க என்று மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷமான செய்தி அல்லாஹுடைய தூதருக்கு முதல் முதல் அதுதான். மக்காவில் கூட ஏற்றுக்கிறல, மக்கால உள்ளூர் மக்கள், ரசூல் அவன் கண்ணுக்கு முன்னாடி இருந்து பார்த்த மக்கள், அவன் வந்து எப்படியாவது நான் இதை வந்து விடவே மாட்டேன், இஸ்லாத்தை அழிப்பேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே என்ன நடக்குது, அந்த மக்களுக்கு ஒரு இறக்க குணம், மதீனாவில் உள்ளவங்களுக்கு இயல்பாகவே இறக்க குணம். ஏனென்றால் அவர்கள் வந்து விவசாயிகள், மக்கால் இருக்கக்கூடிய மக்கத்து காப்பீர்கள் வந்து வியாபாரிகள். பொதுவாக வியாபாரிகளை விட விவசாயிகளுக்கு தான் இறக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், ஒரு வியாபாரி நல்ல மலமலன்னு வளர்ந்துட்டாருங்க, பயங்கரமான ஒரு வளர்ச்சி, அப்படி வளர்ந்தவர் கடைசியில் அந்த வளர்ச்சியினுடைய அந்த ஒரு வெளிப்பாடாக தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு கொஞ்சம் அளவுக்கு தர்மமாக கொடுப்பாங்க. ஆனால் தன்னுடைய பொருட்களை இலவசமாக கொடுத்து பார்த்துருக்கீங்களா, ஒரு துணிக்கடை வச்சுருக்கக்கூடிய வியாபாரி இலவசமாக கொடுக்க மாட்டாங்க, விலை வேணால் குறைச்சி போடுவாங்க. யாராவது இலவசமாக கொடுத்து வியாபாரிகளை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் விவசாயிகள் வந்து தன்னுடைய பொருளாதாரம் அபரிமிதமாக வந்துருச்சுன்னா இலவசமாக கொடுக்கக்கூடிய ஆட்களெல்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலெல்லாம் நடந்திருக்கு. தக்காளி விளைச்சல் பார்த்திங்கன்னா அமுகமாக வந்து நல்ல பெரிய அளவில் அவங்க வந்து வருமானம் வந்துடுச்சு. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, நல்ல பறக்கத்தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகிற வர்றவங்களுக்கெல்லாம் தக்காளியை ஃப்ரீயாக கொடுத்தான். அதிகமான விளைச்சல் வந்தால் தக்காளி 1 ரூபா, இந்த 1 ரூபா தக்காளி அவங்க விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதில் ஃப்ரீயாக கொடுப்போம் என்று சொல்லி ஒரு சந்தோஷமாக, ஏதோ போனால் போதுன்னு கொடுக்கல, ஸ்டாக் இருந்து அழுகி போயிடும், அது கொடுக்கலங்க, அவன் விற்கிறானே உத்தரலாம், சரி ஃப்ரீயாக கொடுப்போம்னு சொல்லிட்டு இலவசமாக மக்களுக்கு வந்து கொடுத்து அனுப்புனாங்க. அந்த ஒரு இலகிய மனப்பாங்கு வந்து மற்ற நபர்களுக்கு இருக்கும் தான், ஆனால் வியாபாரிகளை விட விவசாயிகளுக்கு தான் ஜாஸ்தி. ரெண்டாவது, மதீனாவாசிகளுக்கு வந்து ஒரு நல்ல தலைமை இல்லாமல் அவங்க வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோத்திரத்துக்குள்ளேயே சண்டை நடந்துக்கிட்டு, அவங்க கூட்டத்துக்குள்ளேயே பிரச்சனை நடந்துக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப தடுமாற்றம் அடைந்த மக்களாக இருக்கும் பொழுது ஒரு சரியான தலைமை கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்தார்கள். அப்போ தான் அல்லாஹுடைய தூதரின் இந்த பையத்தெல்லாம் முதல் பையத்தை கிடைச்சதை அந்த சஹாபாக்களும் அற்புதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம்னு சொன்ன உடனே இதை வந்து முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் அழகான முறையில் அவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கிறது என்று சொன்னால், 13வது வருடம் வந்து விட்டது. 13வது ஹிஜ்ரி வருடம் வந்து அந்த நபித்துவத்திலிருந்து 13வது வருடம் அது வந்து அங்கே ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் 2வது அக்கபா உடன்படிக்கைக்கு அவர்கள் வருகிறார்கள் மக்கள். அந்த 2வது உடன்படிக்கையில் எத்தனை பேர் வர்றாங்க, மொதல் இதில் வந்தவங்க வந்து ஃபஸ்ட்டு மொதல் இதுக்கு முன்னாடி வந்தவங்க வெறும் 6 பேர், அடுத்து முதல் உடன்படிக்கைக்கு வந்தவங்க வெறும் 12 பேர், இந்த 2வது உடன்படிக்கைக்கு வந்தவங்க எத்தனை பேர், மொத்தம் 70க்கும் அதிகமான நபர்கள். அப்படியே எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூடிருச்சு. 6, 12 வந்து அடுத்து 20, 30 வரல, 70க்கு மேலே. அதில் துல்லியமாக சொல்ல போனால் 73 ஆண்களும் 2 பெண்களும் இடம்பெற்றார்கள் என்று சொல்லி நமக்கு அழகான ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்படி தான் வளர்ச்சி.
இஸ்லாமிய வளர்ச்சியினுடைய அந்த ஒரு படிப்பினை என்பது ஹிஜ்ரத்தினுடைய படிப்பினை சாதாரணமானது கிடையாது. நீங்கள் சரியாக மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு வைங்க, எதிர்பார்க்காம வந்து நிற்பாங்க. 2, 6, 12 அடுத்து 40 வந்தால் கூட ரசூலுல்லாஹ்க்கு வந்து பெரிய விஷயம்தான், 40 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு மன நிம்மதி கொண்டிருப்பார்கள். ஆனால் அங்கே வந்து 70 பேர் வந்திருக்கிறாங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது போன்று இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி கண்ணுக்கு காணாத வகையில் வரும். அந்த மக்கத்து காபிர்கள் என்னதான் ஊதி அணைக்க வேணும்னு நினைச்சாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருப்பி திருப்பி அவன் வந்து ஆரம்பித்து கொண்டே செல்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வது போன்று வல்லதீன ஜாஹது ஃபீனால நகதி என்னஹும் சுபுலனா, நம்மின் பக்கம் யாராவது முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால், இல்லை நகதி என்னஹும் சுபுலனா, நம்முடைய வழியை அவர்களுக்கு நாமே காட்டித்தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், அல்லாஹ் உங்களை நோக்கி பல பல அடிகள் முன்னோக்கி வைப்பான். என்னை நோக்கி யாராவது நடந்து வந்தால் நான் அவரை நோக்கி ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்போ அந்த அடிப்படையில் இந்த செய்திகள் அனைத்துமே ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய படிப்பினை. நாம் வந்து மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி சிறிதளவு முயற்சி செய்தோமே ஆனால் அல்லாஹு பெரிய பலன்களை நமக்கு தருகிறான் என்பதை இந்த செய்தியில் நாம் பார்க்குறோம். வர்றாங்க 2வது உடன்படிக்கை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். அப்படி செய்து அங்கு வந்து இந்த உடன்படிக்கையை செஞ்ச பின்னாடி அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அல்லாஹுடைய தூதரின் தகப்பனாருடைய சகோதரர், அப்துல்லாஹ் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய சகோதரர், அதாவது அபு தாலிப் இருக்கிறார் இல்லையா, அவர், இவங்க அப்பாஸ் அவர்கள் நபி அவர்களுடைய தகப்பனார், எல்லாரும் கூட பிறந்த அண்ணன் தம்பி தான். அந்த மாதிரி ஆட்கள் வர்றாங்க. அப்பாஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உடன்படிக்கைக்கு வந்தவங்களுக்கு ஒரு பயான் செய்கிறாங்க. மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் அதில் என்னென்ன விளைவுகள் உங்களுக்கு இருக்கும், அதையெல்லாம் அவங்க வந்து முறையாக எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் இத்தனைக்கும் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்கள் இந்த செய்தியை சொல்லும்போது இஸ்லாத்தில் கிடையாது, அவங்க அந்த இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கையில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இஸ்லாத்தை பற்றி தெளிவாக அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான செய்தி. நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் இல்லாதவர்கள் கூட துல்லியமாக நமக்கு சொல்வார்கள். சொல்லும்போது நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, இவர் தான் முஸ்லீம் இல்லையே, இவர் சொல்லி நம்ம எதுக்கு எடுக்கணும் கேட்கணும், இவர் சொல்கிறதெல்லாம் வேண்டான்னு நம்ம நினச்சி விட்டு போயிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு பாரத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அந்த அப்பாஸ் அவர்கள் அந்த மக்களுக்கு 70க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அழகான ஒரு பிரச்சாரத்தை அங்கு செய்கிறார்கள். அதாவது யா மஅஷரல் ஹஸ்ரஜ், ஹஸ்ரஜ் கூட்டமே, அன்சாரிகளே, நீங்கள் இந்த மனிதரை அழிந்து வைத்திருக்கிறீர்கள், நாங்கள் எங்களுடைய சமுதாயத்திடம் இருந்து இவரை பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் கண்ணியத்தோடும் வைத்திருக்கிறோம், எந்த குறையும் வைக்கலை, இவங்க இஸ்லாத்தை சொல்லதான் முடியலையே ஒழிய இவங்களை நாங்கள் வந்து அடுத்தவங்களால் தாக்குற அளவுக்கு நாங்கள் விட்டுறல, நல்ல பத்திரமாக தான் வச்சுருக்கிறோம். இப்போது நீங்கள் இவரை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் உள்ள ஒரு அபாயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த நபரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஃபைன் குன்தும் தரவுன அன்னக்கும் வாஃபூன லஹு பிமா தஅவுதுமுஹு இலை, அவர் சொல்கிறாங்க இவர் எதை நோக்கி உங்களை அழைக்கிறார்களோ அந்த விஷயத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தால் ஒமானியூஹு மிம்மன் ஹாலஃபஹு, இவருடைய பிரச்சாரத்திற்கும் இவருக்கும் மாறு செய்பவர்களிடம் இருந்து இவரை நீங்கள் தடுக்கக்கூடியவராக காப்பாற்றக்கூடியவர்களாக இருந்தால் ஃபன்தும் ஒமா தஹம்மல் தும் மின் தாலிக், நீங்கள் தாராளமாக அழைச்சிட்டு போகலாம், நீங்கள் செய்கிறது உங்களை சார்ந்தது, பிரச்சனை இல்லை. இந்த முகமது நபியை நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வைக்க முடியாமல் உங்கள்ட்ட கொடுத்து விடலை, இஸ்லாத்தை சொல்லணும், அதுக்கு சரியான ஒரு இடமாக இது இல்லை என்கிறனால தான் உங்களை இவர்கிட்ட நாங்கள் அனுப்பி விடுறோம், நீங்களும் இவரை எடுத்துக்கிறீங்க, சரியான அடிப்படையில் இவருக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணும், இவரை மாறு செய்கிறவங்களுக்கு நீங்கள் அவங்களிடமிருந்து இந்த நபரை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். வயின் குன்தும் தரவுன அன்னக்கு முஸ்லிமுஹு, நீங்கள் இவர் சொல்வதை ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு வஹாதிலுஹு பஅதல் குருஜி பிஹி இலைக்கும், உங்களோடு இவர் வந்த பின்னாடி இவருக்கு மாறு செய்வதாக இருந்தால், இவரை விட்டு நீங்கள் வெளியேறி செல்வதாக, இவரை ஏமாற்றுவதாக இருந்தால், எச்சரிக்கை செய்கிறார்கள், நாங்கள் எங்கள் இடத்துல பத்திரமா வச்சுருக்கோம், நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் இவரை பத்திரமா வச்சுருக்கணும், ஆனால் அப்படி இருந்து விட்டால் எந்த குழப்பமும் இல்லை, ஆனால் இவரை நீங்கள் அழைத்து கொண்டு சென்று இவருக்கு நீங்கள் ஏதாவது மோசடி செய்து விடலாம் என்று நினைத்தீர்களே ஆனால்
ஃபமினல் ஆன் ஃபதஊஹு, இந்த நேரத்திலேயே தற்பொழுது நீங்கள் இவரை விட்டு விடுங்கள், வேண்டாம், நீங்கள் அழைச்சிட்டு போயிட்டு அப்படியெல்லாம் வந்து மோசடி செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் நடக்க வேண்டாம். ஃபைன்னஹு ஃபீ இஸ்ஸத்தின் வ மனஅத்தின் மின் கௌமிஹி வ பலதிஹி, அவர் இங்கேயே இவருடைய சமுதாயத்திலேயே பாதுகாப்போடு கண்ணியத்தோடு இருந்துட்டு போயிடட்டும், நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரி எதுவும் தவறாக நடந்து விட வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். செய்த உடனே அப்போ அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய தோழருக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுடைய உயிரை கூட நாங்கள் கொடுப்பதற்கு முன் வருவோம் என்று சொல்லி அவங்க பதில் சொன்ன உடனே தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு செல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். இப்படி எச்சரிக்கையை செஞ்சு முறை அவங்கள வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. இது வந்து நமக்குள்ள ஒரு பாடம். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை ஏற்று ஒரு விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன் என்ற ஒரு களத்தில் இறங்கி விட்டோம் என்று சொன்னால் முறையாக அதை செய்ய வேண்டும். மார்க்கத்தை எடுத்து சொல்கிறதுக்குன்னு வந்துட்டோம், ஒரு ஜமாத்தாகவோ ஒரு கூட்டமாகவோ ஒரு குழுவாகவோ நம்ம வந்துவிட்டோம். வந்துவிட்ட பிறகு ஏதாவது சில சங்கடங்கள் சச்சரவுகள் என்று சொன்னால் இடையிலேயே விட்டுவிட்டு ஓடுகிறோம் என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டும். அதாவது அப்பாஸ் அவர்கள் அந்த அன்சாரி தோழர்களுக்கு சொன்ன உபதேசம் நமக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் அல்லாஹுடைய தூதரை பாதுகாப்பதையும் அவர்களை வந்து சேகரித்து வைத்திருப்பதையும் சொன்னார்கள். நமக்கு இந்த உபதேசம் எப்படி பொருந்தக்கூடியதாக இருக்கிறது? அவர்களுடைய நபியினுடைய உபதேசத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்று நாம் இடையிலேயே விட்டுவிட்டு ஓடிவிடக்கூடாது என்பதை தான் இந்த செய்திகள் காட்டுகிறது. ஆக இப்படி அவங்களுடைய அந்த பயான்கள் அவங்களுடைய அந்த பிரசங்கங்கள் அனைத்தையுமே முறையாக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு கடைசி வரை தோலாமல் நமக்கு இருக்கிறது என்பதை நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். இதில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 6 செய்திகளை உங்கள்கிட்ட பையத்தை வாங்குறாங்க. முதல்ல வேற மாதிரி வாங்கினாங்க. இதில் ஒரு 6 செய்தி, அது அகமதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதில் அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடியது அல சமிஇ வ தாஅதி ஃபி நஷாதி வல் கஸல், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுதும் ரொம்ப சிரமமாக சோம்பேறித்தனமாக இருக்கும் பொழுதும் நீங்கள் செவியேற்று கட்டுப்பட்டேன் என்று எங்களுக்கு நீங்கள் எனக்கு நீங்கள் உடன்படிக்கை செய்யுங்கள். எல்லா நேரத்திலையும் செவியேற்று கட்டுப்படணும். நல்லா இருந்தால் நான் சரியாக இருப்பேன், ஏதாவது விமர்சனங்கள் வந்தால் நான் தாங்கிக்காமல் ஓடி போயிடுவேன், எனக்கு நான் வந்து அதில் நீடிக்க மாட்டேன்னு சொன்னால் இது வந்து ஒரு உடன்படிக்கை கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி முறையாக அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. சிரமமான நேரத்திலையும் சந்தோஷமான நேரத்திலையும் எனக்கு நீங்கள் கட்டுப்படணும். வாழ நஃபக்கத்தி ஃபில் உசுரி வலி யுசுரி, கஷ்டமான நேரத்திலும் அதே மாதிரி சுலபமான நேரத்திலும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று எனக்கு நீங்கள் உடன்படிக்கை செய்யுங்கள். வாழல் அம்ரி பில் மாரூஃபி வன் நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுவேன் என்றும் தீமையை தடுப்பேன் என்றும் நீங்கள் எனக்கு உபதேசம் உடன்படிக்கை செய்யுங்கள். வாழான் தக்குவும் ஃபில்லா, நீங்கள் அல்லாஹுக்காக நிற்க வேண்டும். லா தஹுதுக்கும் ஃபில்லா லௌமத்தல் ஆயும், அதாவது பழிப்போருடைய பழிச்சொல் அல்லாஹ் விஷயத்தில் உங்களை வந்து அச்சப்படுத்தி விடக்கூடாது, தாக்கி விடக்கூடாது, அதுலேயும் கவனமாக இருக்கணும். அதே போல் நான் உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் என்னை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களிடமிருந்து, உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து, உங்களுடைய பெண் மக்களிடமிருந்து நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றினால் வழக்கமுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த உபதேசங்களை எல்லாம் அந்த அன்சாரி தோழர்கள் குறிப்பாக அப்படியே வந்து கடைபிடிச்சுக்கிட்டே வர்றாங்க. பெண்கள்டிருந்து காப்பாற்றுறதுனா என்ன, பிள்ளைகள்டிருந்து காப்பாற்றுறதுனா என்ன? அல்லாஹுடைய தூதரை இவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க, அவங்களும் அங்கே போயிருக்கிறாங்க. போயிருக்கும் பொழுது இவங்களுடைய மனைவி மக்கள் எல்லாரும் என்ன திடீர்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, வேண்டாம், நாம் நம்மளாகவே இருந்துக்குருவோம், இஸ்லாம்லாம் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவர்களின் பக்கம் சாயக்கூடாது, என் பக்கம்தான் நிற்கணும் என்கிற ஒரு அழகான ஒரு வாக்குறுதியையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வாங்கி கொண்டு தான் இங்கேருந்து மதீனாவிற்கு அவர்கள் செல்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இப்படி சென்று இந்த இரண்டாவது அக்கபாவினுடைய உடன்படிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 12 தளபதிகளை, படை தளபதிகளை, அஸ்அது பின் ஸுராரா, ஸஅது பின் ரபீஉ, அதே போல் ஸஅது பின் உபாதா, அப்துல்லாஹ் பின் அம்ர், உபாதா பின் சாமித் போன்ற மிகப்பெரிய ஒரு தலைவர்களை, 12 தலைவர்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஏற்படுத்தி அந்த படைக்கு மிகப்பெரிய அளவில் அல்லாஹின் தூதர் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மக்கள் போயிட்டு அங்கே போய் இஸ்லாத்தை அவங்க சொல்கிறாங்க. இஸ்லாத்தை சொல்லி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிறார்கள்.
ஆனால் அவர்களுடைய மனது முழுவதுமே மதீனாவிலே தான் இருக்கிறது. மனசு தான் அங்கே, உடல் தான் இங்கே இருக்கிறது, மனசெல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்கிற மாதிரி எப்பொழுது எனக்கு வந்து ஹிஜ்ரத் வரும் வரும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு அபூபக்கர் இடத்திலும் அதிகமாக சொல்கிறார்கள். ஹிஜ்ரத்துடைய கட்டளை எனக்கு வராதா என்று எதிர்பார்த்து ஏங்கி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காலமாக தான் இந்த ஹிஜ்ரத்துக்கு முந்தைய காலகட்டம் இருக்கிறது. எனவே இந்த அக்கபாவினுடைய முதலாவது உடன்படிக்கையும் இரண்டாவது உடன்படிக்கையும் அதே போல அபிசீனியாவிற்கு செய்த முதலாவது மற்றும் இரண்டாவது அந்த ஹிஜ்ரத்துகள் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. ஒரு முஸ்லீம் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்தான், அவன் சரியாக முஸ்லீமாக இருப்பான் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அந்த முதலாவது இரண்டாவது ஹிஜ்ரத்துக்கு அந்த மக்கள் எப்படி சென்றார்கள், அவர்கள் செல்வதற்கு காரணம் என்ன என்கிற எல்லா செய்தியும் இந்த இடத்துல நமக்கு நாம் கடந்த சில தினங்களாக பார்த்திருக்கிறோம் என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து அல்லாஹுடைய தூதர் ஹிஜ்ரத் புறப்பட்ட அந்த தருணம் அது எப்படி அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது, எதன் மூலம் கட்டளையிடப்பட்டது, அவர்கள் அந்த ஹிஜ்ரத்தை செல்லும் வழியில் எப்பேற்பட்ட ஒரு துன்பங்களை எல்லாம் சந்தித்தார்கள், அபூபக்கர் அவர்கள் எப்படி அவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்கிற அனைத்து செய்திகளையும் பார்த்து அவர்கள் மதீனாவிற்குள் சென்று அந்த மதீனாவில் இந்த ஹிஜ்ரத்தினுடைய தாக்கம் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியது என்கிற அனைத்து விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.